துருக்கி உலுக்கிய நிலநடுக்கத்தினால் நூறிற்கு மேற்பட்டோர் பலி. பங்களாதேஷில் இந்து கோவில்கள் மீது தாக்குதல். அதிகரிக்கும் ரஷ்யாவின் தாக்குதல். 500,000 துருப்புக்கள் களத்தில் எதிர்கொள்ள தயாராகும் உக்ரைன். சீன உளவு பலூனை சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா. பாராட்டு தெரிவித்த பைடன். ஆஸ்திரியா பனிச்சரிவுகளில் சிக்கி 10 பேர் உயிரிழப்பு. துருக்கி நிலநடுக்கத்தை அடுத்து இத்தாலி அரசு சார்பாக சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தாலியில் சிறிய அளவில் சுனாமி ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்த நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. துருக்கியில் இன்று காலை 7:09 ரிச்டரில் பயங்கர நடுக்கம் ஏற்பட்டது. துருக்கியில் ஏற்பட்ட பயங்கர நடுக்கங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. தெற்கு துருக்கியில் இருக்கும் பகுதிகளில் இந்த நடுக்கம் ஏற்பட்டது. அருகில் உள்ள லெபனான், சைப்ரஸ், சிரியா ஆகிய நாடுகளிலும் இந்த நடுக்கம் உணரப்பட்டது. இந்த நடுக்கம் காரணமாக துருக்கியில் கட்டடங்கள் பல இடிந்துள்ளன. அங்கு இருந்த குடியிருப்புகள் பயங்கரமாக இடிந்து விழுந்துள்ளன. துருக்கியில் அதிகாலை 5 மணி அளவில் இந்த நடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த நடுக்கம் ஏற்பட்ட காரணத்தால் பலர் மீது வீடுகளின் பாகங்கள் விழுந்துள்ளன. இதில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 400 அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. தற்போது அங்கே மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. பங்களாதேஷில் ஞாயிற்றுக்கிழமை அன்று 14 இந்து கோவில்கள் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தந்தலா யூனியன் பகுதியில் சிந்தூர் பிந்தி என்ற இடத்தில் இருந்த கோவிலில் 9 சாமி சிலைகளும், பாரியா யூனியனில் ஹலேஜ் பாரா பகுதியில் உள்ள கோவிலில் 4 சாமி சிலைகளும், மற்றும் சரோல் யூனியனில் சாபாஜ்பூர் நாத்பாரா பகுதியில் உள்ள 12 கோவில்களில் 14 சாமி சிலைகளும் சூறையாடப்பட்டுள்ளன என தெரிய வந்துள்ளது. கடந்த சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க கூடும் என காவல் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இருள் சூழ்ந்த நிலையை பயன்படுத்தி அடையாளம் தெரியாத நபர்கள் சிலைகளை சூறையாடியுள்ளனர். இந்த மாத இறுதிக்குள் உக்ரைன் மீது பாரிய தாக்குதல்கள் ரஷ்யாவினால் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இதனை உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் அலஸ்கி ரெஸ்னிகோ எச்சரித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு தொடங்கி 1 நிறைவடைந்துள்ள நிலையில், ரஷ்யா உக்ரைன் மீதான தனது ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்த மேலும் 1,000,000 துருப்புக்களை உக்ரைனில் இறக்கியுள்ளதாக கூறியுள்ளார். உக்ரைனில் 3,00,000 ரஷ்ய துருப்புக்களை குவிக்கும் அறிவிப்பை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அண்மையில் வெளியிட்டிருந்தார். எண்ணிக்கையில் உண்மை இல்லை. ரஷ்யா அதற்கு மேலதிகமாக 500,000 துருப்புக்களை தற்போது இறக்கியுள்ளதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கிழக்கு டான்பஸ் பிராந்தியத்தை கைப்பற்றியதாக அண்மையில் குறிப்பிட்ட ரஷ்யா பக்மூத் நகரை நோக்கி முன்னேறி வருவதாக தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு போர் டேங்கிகள் மற்றும் தற்காப்பு ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி இணங்கிய நிலையில் போர் விமானங்களையும் அந்த நாடு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ரஷ்ய படலை தடுக்க போதுமான ஆயுதப்புகள் உள்ளதாகவும் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் அலஸ்கி ரெஸ்னிகோ மேலும் தெரிவித்தார். அமெரிக்காவில் மொண்டானா மாகாணத்தில் உள்ள அணு ஆயுத தளத்தில் மேலே ராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் பலூன் ஒன்று சந்தேகிக்கும்படியாக பறந்து சென்றது. அது சீனாவைச் சேர்ந்த உளவு பலூன் என கூறிய அமெரிக்கா அந்த பலூனை சுட்டு வீழ்த்த நடவடிக்கை எடுத்தது. ஆனால் அணுசக்தி ஏவுதளம் மீது பறக்கும் போது பலூனை சுட்டு வீழ்த்தினால் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதற்காக அந்த முயற்சியை கைவிட்டு விடுவோம் என அமெரிக்க ராணுவம் கூறியது. அதன் இயக்கம் சார்ந்த தொடர் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன. இதனையடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் சீனாவின் உளவு பலூனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியுள்ளது என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பைடன் கடந்த புதன்கிழமை பலூன் பற்றி என்னிடம் விவரங்களை கூறினார்கள். அதனை முடிந்தவரை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சுட்டு தள்ளும்படி பென்டகனுக்கு உத்தரவிட்டேன். இதனை செய்து முடித்த விமானிகளுக்கு இந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார்.
ஆஸ்திரியாவின் மேற்கு பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவுகளில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிக காற்று மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பனிச்சரிவு அபாயங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. பாடசாலை விடுமுறையை கொண்டாடும் விதமாக அதிகமானோர் பனிச்சறுக்கல் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தனர். இதன் போது திடீரென அங்கு பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பகுதியில் பனிச்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் பனிச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன.